நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு. தண்ணீர் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம உலகத்தில் தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியுமா? தண்ணீர் நமக்கு மட்டும் இல்லை, பேர்ட்ஸ் அனிமல்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. தண்ணீர் நம்ம உயிரை காப்பாத்துதுன்னு நினைக்கிறோம், ஆனால் உயிரை எடுக்கிற, அதாவது அந்த தண்ணியை குடித்தா நம்ம உயிரே போயிடும், அந்த மாதிரியான தண்ணியை பற்றி, அது எங்கே இருக்குது, ஏன் அதை குடித்தா உயிர் போகும், அந்த ரீசன் எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தான் மாரிஷா, வெல்கம் டு டார்க் சைட் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி குடித்ததும் உயிரை எடுக்கிற தண்ணி ஒரு ஏரியோட தண்ணி. எப்படி அந்த ஏரி வெளியுலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ரிக் பிராண்டுன்னு ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோஸ் எடுக்க ஆப்பிரிக்க காடுகளுக்கு போகிறாரு. எஸ், அந்த ஏரி ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் தன்சானியான்ற ஊரில் தான் இருக்குது. ரிக் பிராண்ட் ஃபோட்டோ எடுக்க போகும்போது தான் அவருக்கு அந்த ஏரி கண்ணில் தென்படுது. அந்த ஏரியை பார்த்து அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த ஏரியோட கரையில் பேர்ட்ஸும் அனிமல்ஸும் இறந்த நிலையில் கற்சிலைகளாக இருந்துச்சு. அவர் அந்த ஏரியை, அனிமல்ஸை, பேர்ட்ஸானு எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து வெளியிடுறாரு. அந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு தான் ரிசர்ச்சர்ஸ்லாம் அங்கே ரிசர்ச் பண்ண போகிறாங்க. அவங்க ரிசர்ச் பண்ணி அந்த ஏரியோட தண்ணியில் நாட்ரான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. நாட்ரான்னா என்னென்னா தாது உப்புக்கள்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த ஏரிக்கு நாட்ரான் ஏரின்னு பேர் வந்துச்சு. எஸ், அந்த ஏரியோட பேர் நாட்ரான் ஏரி. என்ன என்ன தாது உப்புக்கள் அந்த ஏரியில் அதிகமாக இருக்குன்னா, சோடியம் கார்பனேட்டும் சோடியம் பைகார்பனேட், இந்த ரெண்டுமே ரொம்பவே அளவுக்கு அதிகமாக அந்த ஏரி தண்ணியில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த ஏரி தண்ணியோட பிஹெச் அளவு 12க்கும் மேலே இருந்துச்சான். பிஹெச் ஸ்கேலோட ரேஞ்சு 0 14 வரைதான். நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியோட பிஹெச் 6 வரைதான். ஆனால் அந்த ஏரியில் 12க்கும் அதிகமாக பிஹெச் இருக்குது. அப்போது அந்த தண்ணி எவ்வளோ காரமாக இருக்கும்னு பாருங்கள். அதனால தான் அந்த தண்ணியை குடிக்கிற பேர்ட்ஸும் அனிமல்ஸும் இறந்து கற்சிலையாக மாறுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்போ ஏன் அந்த ஏரி தண்ணி ரொம்பவே டெட்லியாக மாறுச்சுன்னு ரீசனை பார்க்கலாம். தன்சானியாவில் நிறைய எரிமலைகள்லாம் இருக்குது. அதுவும் அந்த ஏரி பக்கத்திலே ஒரு பெரிய எரிமலை இருக்குது. அந்த எரிமலை வெடித்து சதறும்போது அந்த எரிமலை குழம்பு அந்த ஏரியில் மிக்ஸ் ஆகிறது தான் காரணமே. அந்த ஏரி பகுதி எப்பயுமே ரொம்ப அளவுக்கு அதிகமான வெப்பநிலையிலே இருக்கும். அதுவும் 40°C இருக்கும். இது மேக்சிமமாக 60°C வரை வருமா. இந்த ஏரியோட தண்ணி வேற எங்கேயும் போக வாய்ப்பே இல்லை. எவாப்ரேட் ஆனால் மட்டும்தான் உண்டு. எவாப்ரேஷன் ஆகிறதுனால சோடியம் கார்பனேட்டும் சோடியம் பைகார்பனேட்டும் அந்த ஏரியிலே படிஞ்சிருது. இதனால தான் நாட்ரான் ஏரியில் பேர்ட்ஸ் அனிமல்ஸ்லாம் உயிர் வாழ ஏற்ற இடம் இல்லைன்னு ரிசர்ச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃப்ளெமிங்கோ பறவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அழகாக பிங்க் கலரில் இருக்கும் அந்த ஃப்ளமிங்கோ பறவை அதிக அளவில் அந்த நாட்ரான் ஏரியில் வாழுதான். அந்த ஏரியோட தண்ணியை குடிச்சு தான் அது உயிர் வாழுதுன்னு சொல்கிறாங்க. என்னடா, அந்த ஏரியில் தண்ணி குடிக்கிற பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் இறந்து கற்சலையாக மாறுதுன்னு சொன்னனே, அப்புறம் எப்படி அந்த ஃப்ளமிங்கோ பறவை மட்டும் அதை குடித்து உயிர் வாழுதுன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் அதை ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிக்க எவ்வளோவா ட்ரை பண்ணியும் அதை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த ஃப்ளமிங்கோ பறவைகள்லாம் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக அந்த நாட்ரான் ஏரிக்கு தான் வருமா. நிறைய பறவைகள் விலங்குகளுக்கு நாட்ரான் ஏரியோட டெட்னினஸ் பற்றி உணர்கிற சக்தி இருக்குதான். அந்த மாதிரி உணர்கிற பறவைகள் இந்த நாட்ரான் ஏரி பக்கமே வர்றது இல்லையா. அதை உணர முடியாத பறவைகளும் விலங்குகளும் அங்கே தண்ணி குடித்து இறந்து போயிடுதான். இப்போ இந்த நாட்ரான் ஏரி ஒரு டூரிசம் பிளேஸாகவே ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டார்க் சைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வர பாய் பாய், ஹாவ் அ ஹாப்பி டே.